தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. உலகில் உள்ள ஐந்து கண்ட ஆதி கிறிஸ்தவர்களின் ஐந்து விதமான கொள்கைகள் என்ற தலைப்பிலே இந்த சென்னை மாநகரிலே இந்த ஜனவரி 28ஆம் தேதி மாலை வேளையிலே தேவ ஊழியர்களாகி உங்கள் மத்தியிலே இந்த ஐந்து விதமான கொள்கைகளை சட்டங்களை வெளியிடுவதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இதை ஏற்பாடு செய்த அருமையான போதகர் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் அவருடைய அருமையான மகன் ஜெபராஜ் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய அருமையான நண்பர் தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மற்றும் உதவி ஊழியர்கள் உடன் ஊழியர்கள் மற்ற யாவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஐந்து விதமான கொள்கைகளை அதிகமா விரிவா சொல்ல நேரம் காலம் இல்லாவிட்டாலும் சுருக்கமா உங்களுக்கு சொல்லி முடிப்பது அடியனுடைய வாஞ்சையா இருக்கிறது. முதலாவது கொள்கை, இயேசு கிறிஸ்துவின் ஆதி அப்போஸ்தலர்களின் உபதேசத்தின்படி பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி ஆகிய மூவரையும் கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த காரியம் இதை குறிச்சு அநேக குழப்பம் அடைகிறதுனாலதான் இதை திரும்பவும் வலியுறுத்துறேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பெரிய குழுவை வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு பிதாதான் வந்து இயேசு, ஆதியானவர் பிதாதான், இயேசுவும் வந்து பிதாதான், அந்த பிதாதான் முதல்ல பிதா தேவனா இருந்தார், அப்புறம் இயேசுவா வந்தார், இப்ப ஆதியானவரா மாறிட்டாரு, அதான் திருத்துவம். இப்படி எல்லாம் சொல்லும் போது நம்ம கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா வேதத்தை பார்க்கும்போது வசனங்கள்லாம் அப்படி இல்லை. நானும் அந்த கருத்து உடைவன் தான். முத சிஎஸ் போதகரா இருக்கும் போது அந்த கருத்து உடைவனாத்தான் இருந்தேன். எகோவா சாட்சிகளோட நேருக்கு நேர் போராடி பேசியிருக்கேன். வந்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உலகில் உள்ள ஐந்து கண்ட ஆதி கிறிஸ்தவர்களின் ஐந்து விதமான கொள்கைகளை பற்றி இந்த நாளிலே நம்ம தொடர்ந்து படிக்க போறோம். முதலாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற அந்த மூவரை பற்றி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் தெரிந்து கொள்றதுல தப்பு இல்லை. யோவான் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவர் என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு, நான் என்பது இயேசு, பிதா என்பது தேவன், வேறொரு என்பது வேறொரு மூன்றாண்டவர். இந்த மூன்று பேர் அங்க வர்றதை கவனிங்க. 5:7 பர்லோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா பிள்ளி வச்சிருக்கு, வார்த்தை பிள்ளி வச்சிருக்கு, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார் அல்ல இருக்கிறார்கள் என்று பன்மையில வருது. இருக்கிறார்னா திருத்தம் சொல்றது பொருந்தும். இருக்கிறார்கள் பன்மையில வர்றதுனால அந்த ஒரே ஆளுத்துவத்துக்கு அது வராது. திருத்தம் என்ற வார்த்தையே பைபிள்ல இல்ல, சொல்ல போன அது வந்து சப்பகட்டி கட்டி இந்த மாதிரி புனை பெயர் தான். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீராய் எனக்கு ஆராதனை செய்தார் என்று ஏசாயா திருதர்சி நன்றாய் சொல்லியிருக்கிறான். மத்திய 15:9 ஏசு அன்னைக்கே சத்தம் போட்டேன். மனசுடைய கற்பனை, அதனால விளையாட்டு பொருளா கற்பனையா எந்த போதனையும் நம்ம பண்ணவே கூடாது. இது வந்து விளையாட்டு காரியம் கிடையாது. தேவனுடைய வார்த்தை ஒரு எழுத்தாயிலும் எழுத்தின் உறுப்பாயிலும் கூட்டவோ குறைக்கவோ மாத்தவோ எவனுக்கு அதிகாரம் கிடையாது. அது உள்ள காரியம் விளங்குற அளவுல பேசு, விளங்காவிட்டா விளங்கும் போது விளங்கிட்டு போ. அதுக்கு ஒரு கற்பனை பண்ணி என்னடா விளங்காய நம்ம விளக்காருன்னா ஏதாவது தப்பா போகுதுன்னு சொல்லி நீ அதுல சொருகி உன்னுடைய கற்பனை அதுல சொருகி அதுல சித்தம் பண்ணி நீ வந்து கண்ணு மூக்கெல்லாம் வச்சு பேசுறீங்கன்னா ஒரு கள்ளத்திற்கு அரிசி. நீ இந்த மாதிரி பேசக்கூடாது. இந்த ஒவ்வொரு பத்தி முட்டைக்கு யாரா விளக்கம் கொடுக்குறான், முட்டை கருவு மஞ்சள் கருவா, அப்புறம் ஒரே ஆப்பிள் பழத்தை மூணு தான் வெட்டினா மூணு வருமா, ஒரு விஷயத்தான் ஒரே பழமா, ஏன் நாளா வெட்டினா என்னன்னு கேக்குறேன் நான்.
அதனால இதெல்லாம் சரியான காரியம் கிடையாது. யோவான் 3:31 பூமியிலிருந்து உண்டானவன் பூமியினுடைய தன்மையிலிருந்து பேசுகிறான். பூமிக்கு அடுத்தவைகளை அவன் பூமியின் தன்மையிலிருந்து பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவரோ எல்லாரையும் மேலானவர். அங்கே கண்டதையும் அங்கே கேட்டதையும் இங்கே சொல்லுகிறார். ஒருவனும் அதை நம்புறதில்லை. ஏன்னா அங்கே எவன் பார்த்தா அங்க கேட்டதை அங்க கண்டதான் இங்க சொல்லிட்டு இருக்காரு. இயேசுவின் உபதேசம் அவர் அவர் உபதேசமே கிடையாது, அவரு சுயமானதே கிடையாதுன்னு அவரே சொல்றாரு. யோவான் 12:49 நான் சுயமாய் பேசாமல் நான் பேச வேண்டியது என்னதென்றும் நான் போதிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார்னே சொல்றாரு. அவருக்கு அடுத்து பரிசுத்தாவியானவர் வந்தாரே அவரும் சுயமா சொல்லல. யோவான் 16:13 சத்தியாவியே அவர் வரும்போது சகல சத்தியத்தையும் உங்களை வழி வழி நடத்துவார். அவர் சுயமாய் பேசாமல் அந்த வார்த்தை சுயமா பேசாமல் கேள்விப்பட்டதை உங்களுக்கு சொல்லி என்னுடைய இதில் எடுத்து உங்களுக்கு போதிப்பதனால் என்னை மகிமைப்படும். அப்ப என்னுடைய பிதாவுடையது இவருடையதெல்லாம் அவர் விளக்க சொல்றாரு. பிதாவுடையதெல்லாம் என்னுடையதுதான், அதனாலதான் என்னுடையதுன்னு சொன்னேன். எனக்கு விளக்க வேற சொல்றேன். ஆகவே தேவனுடைய வார்த்தை அது இயேசுவும் மாத்தல, இயேசு பின்னாடி வந்த பரிசுத்த ஆவியானவரும் மாத்தல, அந்த அடிப்படையில ஆதி அப்போஸ்தலர்களும் அது மாத்தல. அதை மாத்தக்கூடியவன் தான் கள்ளக்கூடிய காரை. கலாத்தியர் 1:6 நீங்க இவ்வளவு சீக்கிரமா சுவிசேஷத்தை விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு போறது குறித்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரட்ட மனதாக்குறது அல்லாமல் வேற அல்ல. அதுலேயே 8 நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு, நாங்கள் பிரசங்கித்த இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களே இவங்களே ஒருவேளை மாத்தி சொன்னாலும் சரி, பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதனே வானத்திலிருந்து இறங்கி வந்தாலும் சொல்லி சொன்னாலும் சரி, அவன் யாரு? சபிக்கப்பட்டவனா இருக்க கடவான். 9 முன் சொன்னது போல மறுபடியும் சொல்றேன்னு திரும்ப அதைய கன்ஃபார்ம் பண்ற சாபம். அதனால சொந்த கருத்தை சொல்லவே கூடாது. நாலு பக்கத்துக்கு ஒரு நோட்டீஸ் அடிச்சு ஒரு சகோதரன் என்கிட்ட ஒரு நோட்டீஸ் கொடுத்து பிள்ளைகளை குறிச்சு ஒரு தீர்க்கதரிசன கருத்தை சொல்லியிருக்காரு, அதுக்காக நீங்க ரொம்ப ஜெபம் பண்ணுங்க என்கிட்ட சொல்லிட்டாருன்னு சொல்லி சொன்னாரு. என்ன வசனம்னா ஒரு வசனம் கர்த்தர் இவர்கிட்ட பெசலா சொல்லியிருக்காரா, அதுக்காக ஜெபிக்க சொன்னார். இப்படிப்பட்ட ஆளுநர் ஏகப்பட்ட பேருக்கு எழுப்பியிருக்கான். அடிக்கடி பரலோகத்தில் பேசுறதாக அடிக்கடி கர்த்தர் வாயை திறந்தா கர்த்தர் சொல்லாம அவன் எதையும் சொல்ல மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு ஒரு இன்னும் என்ன சொல்றது பெரிய பரிசுத்தவன், கடவுளே இல்லையான்னு சொல்றான்னு கூட நம்பலாம். அடிக்கடி ஆண்டவர் பேசுறாரு பேசுறான்னு சொல்லவனை குறிஞ்சு ஜாக்கிரதையா இருக்க. அவனை போல ஒரு பிராடு நாயும் உலகத்துல எவனும் கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. பிடிப்பேர் 3 பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கான்னு சொல்லி நாய்கள் போட்டுருக்கேன். அதுதான் நாயின்னு சொல்றேன், நாய்களுக்கு எச்சரிக்கா இருங்க. இந்த நாய்கள்லாம் வெளிப்படுத்துற விசேஷம் 22:15 புறம்பே இருப்பார்கள். இந்த நாய்கள்லாம் பரவது போக முடியாது. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால தேவ பிள்ளைகளே பண்ணி பயிரும் நாய்களும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நம்மை குறித்து நாம எச்சரிக்கையா இருக்கணும். எல்லாரையும் நம்பிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உள்ளத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ பச்சிக்கிற ஓனாய்கள் என்று கள்ளத்திருக்கிறதை பற்றி மத்திய 7:15 எச்சரிச்சாரே, அந்த எச்சரிப்புல நம்ம உள்வாங்கணும். விசேஷமா இந்த பிதாகுமார பரிசுத்தாவியானவரை குறிச்சு சுவிசேஷங்கள் என்ன இருக்கோ, அப்போஸ்தலர் என்ன சொல்லியிருக்காங்களோ அப்படியே நம்பிட்டு போகணும். அவ்வளவுதான், விளக்கங்கள்லாம் தேவையில்லை, விளக்கமா தான் இருக்கு. இத விளக்கம் சொல்றதுக்கு நீ யாரு? இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு நீ விளக்கம் சொல்றியா? அப்ப அவரை விட நீ பெரியாளா? அவர் தெரியாதது சொல்லாதது நீ போய் விளக்கம் சொல்ல போறியா? நீ அவ்வளவு பெரியாளா?
தயவு செய்து அப்படின்னு நினைக்காதீங்க, யாரையும் நம்பாதீங்க. இயேசு சொல்லியிருக்கார்ல, நமக்கு புரியுதோ புரியுதோ விளங்குதோ, நம்ம புத்தி குறை உள்ளது, நம்முடைய தீர்க்க தரிசன குறை உள்ளது. கொள்ளக்குறிஞ்சியில் 13:9-10 நம்முடைய தீர்க்க தரிசனம் குறை உள்ளது, நம்முடைய அறிவு குறை உள்ளதுன்னே போட்டிருக்கு. அதை வச்சுக்கிட்டு ஒரு முடிவு பண்ண கூடாது. அதுதானே இப்ப மக்கள் சொல்லிக்கிட்டு தெரியலா, அதை எப்படி நம்ம நம்ப முடியும்? ஜென்ம சுபாவமான மனசே தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொண்டால் அது அவனுக்கு பைத்தியம் போல தோன்றிருக்கும். அப்ப பரலோகத்தில் உள்ளது அங்க உள்ள காரியம் தான் சொல்லிட்டு தெரிஞ்சாலும் இங்க எப்படி தெரியும், எப்படி நம்புறது? அதை நம்புறவன் தான் கிறிஸ்தவன். லேவியா, ஆமா. அதனாலதான் ஒரு வேதவாரம் பல செய்கிற சீசர் ஆக்கல. கேள்வி கேட்டு ஊழிஞ்சிய விடாம ஆக்கிடுவாங்களா சொல்லி, அப்பாவி சீசர்களை, மீன் குடிக்கிறவர்களை, இன்னும் சொல்லப்போனா படிப்பறிவில்லாத பேதைகளை தெரிந்துகொண்ட அவன் எவனும் கேட்க மாட்டான். பாவம் ஒண்ணும் தெரியாது, சொன்னது சொன்ன கிளிப்புல. இந்த வேதவாரங்களா இருந்தா அப்படி இல்லை இயேசுவே, நான் அங்க அப்படி படித்தேன் இயேசுவே, நான் இப்படி இருக்கேன். மோசே அப்படி சொல்லியிருக்கான், விளக்கம் சொல்லி இயேசு உகந்திருவார்னு சொல்லிதான். எந்த மனுஷனும் எந்த வேதவார பரிசையும் எவனையும் உள்ள விடாம எல்லா அடிப்படை கல்வியே இல்லை சொல்ல போனா. அப்போ சொல்ல 4:13 அவர்கள் படிப்பறிவில்லாதவர்களும் பேதவர்கள் உள்ள அறிந்தபடியால் அவர்கள் பிரசங்கத்தை கொடுத்து ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா இயேசுவோட இருந்தவர்கள் அறிந்து கொண்டாங்க. அது ஒண்ணுதான் அவங்களுக்கு தகுதி, இயேசுவோட இருக்கணும் நம்ம. வருஷம் 20 இயேசுவோட இருந்ததுனால இயேசு என்ன சொன்னாரோ அப்படியே சொல்றாங்க. அது ரைட்டோ தப்போ இவருக்கு விளக்கம் எல்லாம் சொல்றதுக்கு முடியல. பாவம் சொல்றது அப்படியே அப்படி ஊழியக்காரனா இயேசுன்னு தேவை. அல்லேலூயா. இந்த ஜாதி எடுத்து அங்க வெயின்னா 4:10 ஏ தண்ணி எடுத்து ஊத்து, இன்னும் ஜெபிச்சு தான் சொல்றேன். ஏ இதுக்கு அதுக்கு நான் ஜெபம், இதுக்கு அதுக்கு படிப்பு, கீழ்படிதல் தான் முக்கியம். இதெல்லாம் திமுறான வார்த்தை இல்லை. இது எடுத்து அங்க வேண்டாம், படிப்பு இல்லைன்னா சமாரியா பொம்பளை என்ன படிச்சா? அது ஆரம்பமே அந்த அம்மா சரியில்லை, மத்தியானத்துல வருது, காலையில வந்தா பொம்பளைய வம்பு ஆயிடும் சொல்லி மத்தியானம் வருது. இயேசு தனியா இருக்காரு, இயேசு கிறிஸ்து அந்த ஆத்மாவை பாக்குறாரு, தாகத்துக்கு தாய் என்று யோவா 4:8 கேட்கிறாரு. நீ யூதனா இருக்கும்போது எங்ககிட்ட இருக்கா கேட்கும் போது இவர் விளக்கம் சொல்றாரு, கேட்கிறவர் யாருன்னு தெரிஞ்சிருந்தா அவர் ஜீவன் தண்ணி கொடுத்துருப்பாரு உனக்கு அப்படின்னு சொல்லும் போது, என்ன சொல்லும் போது உன் புருஷனை கூட்டி வந்து சொல்லும் போது புருஷன் இல்லைன்னு சொல்லும் போது 5 புருஷன் உனக்கு உண்டு, இப்போ இருக்கிறவன் உனக்கு புருஷன் கிடையாது, உள்ள நீ உள்ளதான் சொல்லியிருக்கேன்னு சொல்லும் போது என்னடா அது இப்படி எல்லாமே கரெக்டா சொல்றாருன்னு சொல்லி ஆண்டவரேன்னு சொல்லி தீர்க்கதரிசியன்னு சொல்லி கடைசியில சொல்றா, மெசியா என்ற தீர்க்கதரிசி ஒருவர் வருவாரு, அவர் வரும்போது இதெல்லாம் நமக்கு சொல்லுவாரு. அந்த நாலேஜ் எல்லாம் அந்த அம்மா இருந்துச்சு பாரு. யூதருக்கு கூட தெரியாதத ஒரு சமாரிய பொம்பளை ஒரு புறஜாதி பொம்பளை அழிஞ்சு வச்சிருக்கா. நம்ம புறஜாதிகளை சும்மா மட்டமா அற்பமா நினைக்க கூடாது, நம்மளை விட விவரமா இருப்பான், தெரிஞ்சு வச்சிருப்பான், யாரையும் கேவலமா நினைக்கக்கூடாது. தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆ, புறஜாதிகளுக்கு அவர் தேவன் தான். ரோமர் 3:29 பவுல் அழிச்சு சொல்றான். அதனால ஏதோ நம்ம குத்தை கெடுத்த மாதிரி குலசாமி மாதிரி நம்ம எந்த எந்தவன் பாடு மற்றவனுக்கெல்லாம் பேய் பிசாச்சு அவங்களெல்லாம் விளையாட சொல்லி அவனை அற்பமா நினைக்கிறது. ஏன் வேற்று கிரகத்திலிருந்து வந்தானா, இல்லை எங்க நம்ம மாதிரி கண் நோக்குவானு இல்லையா? ஏன் அவன் நம்ம மாதிரி மனுஷன் கிடையாதா? இல்ல நீ எங்கயா வேற்று கிரகத்திலிருந்து நீ உழுந்தியா? இங்க எல்லாமே ஆதாம் ஏவாருடைய ஜீன் தானையா? ஆதியாகமம் 3:20 ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் அவள் தாயானவள் என்று சொல்லப்பட்டத தெரியலையா உங்களுக்கு? அப்போ சொல்ல 17:26 ஒரே ரத்தத்தினாலே தோற்ற பண்ணி மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தில தோற்ற பண்ணி பூமியின் மீது இருந்தும் குடியிருக்க செய்து காலங்களையும் எல்லைகளையும் குறிச்சு வச்சிருக்காருக்கா. நம்ம ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அத்தனை பட்டணத்துல சொன்னதுதான் சரியான உபதேசம், சரியான சுவிசேஷம் தான். 23-30 வரை படிச்சு விளங்கிட்டீங்கன்னா நீ பெரிய அறிவாளி. அதனால யாரையும் அற்பமா நினைக்காதீங்க. ஏசு மலை பிரசங்கத்திலே தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மலையை பெய பண்றாரு, எல்லாருக்கும் அவர் தேவனா இருக்காரு. மலை பிரசங்கத்துல ஏன் சொன்னாரு பழைய பாடுதாருன்னு சொன்னா தெரியாம, அது அப்புறம் சொல்றேன்.
ஆகவே பிதா என்ற ஒருவர் தான் உலகம் முழுவதும் தேவன் சொல்றாங்க, இறைவன் சொல்றாங்க, கடவுள் சொல்றாங்க. அதே பாஷையில அவன் சொல்லிட்டு போறான், கடவுள்னு சொல்லக்கூடாது, இறைவன் சொல்றது வேற, இப்படி அல்லான்னு சொன்னா வேற. எல்லா கடவுள் இறைவனை குறிச்சு வார்த்தை தானே அது. அது எந்த மொழியில இருந்தான், அந்த மொழி வேற, இந்த மொழி வேற, இந்த மொழி வேற. ஆதியாக 11 எவெல்லாம் மொழி எல்லாம் பிரிச்சது தெரியலையா? தேவன் தானே பிரிச்சிருக்காரு. அது எப்படி நீ அந்த மொழியை கூட சொல்லலாம்? ஓ மொழி நல்லா எல்லாமே அவர் செஞ்ச காரியம் தான். இப்ப சகல ஜாதியும் உண்டாக்குங்கன்னு சொல்றதும் இயேசு கிறிஸ்து மூலமா அவர் தான் செய்யறாரு. அதனால யாரையும் எப்படி எவனையும் கூட சொல்லாதீங்க, யாரையும் அற்பமா நினைக்காதீங்க. பாவியில ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தாரு தவிர இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க, யூதர்களை ரட்சிக்க வரல. உலகம் முழுவதுக்கும் அவரு ரட்சகரா வந்தாரு. அதான் அந்த சமாரியா பொம்பளை யூதரா பார்க்காம இஸ்ரவேலா இயேசுவ பார்க்காம உலக ரட்சகர் அந்த அம்மா சொல்லியிருக்கு. அதுல 42 அந்த ஊர்க்காரங்க சொல்றாங்க, ஏன் பொம்பளையே உன் பேச்ச மட்டும் இல்ல, அவர் உபதேசத்தை நேரடியா கேட்டோம், மெய்யாகவே வருகிறான் உலக ரட்சகர் என்று விசுவாசிக்கிறோம் சொன்னாங்க. அல்லேலூயா. அவர் ஒரு இஸ்ரவேலனா இருந்தா யூதனா இருந்தாலுமா அந்த வார்த்தை சொல்லிருக்க மாட்டாங்க. உலக ரட்சகரா விசுவாசிக்கிறோம் சொல்ற அந்த அந்த அடிப்படையில தான் அந்த சமாரியர் ஏற்றுக்கொண்டாங்க. இத தெரியாத சீசர்கள் பழைய ஏற்பாட்டு போதையில வளர்ந்ததுனால சமாரியர் கிராமத்துல ஒரு முறை இயேசு ஏற்றுக்கொள்ளாத போது அக்னி இறக்கி கொன்றுலாமான்னு கேட்டாங்க. தெரியாம இன்னைக்கு மீனாட்சம்ப கோயில ஏழு மூணை சுத்தி மதுர் குளம் சுத்திட்டு இருக்காங்க. இப்ப இப்ப வரைக்கும் தெரியோ கோட்டை ஏழு மூணை விழுந்துச்சுல, அந்த மாதிரி இந்த முட்டா பையில வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? மூடிட்ட வேதனையோட சொல்றேன். அதனால தேவ பிள்ளைகளே நம்ம மாறணும், கம்ப்ளீட்டா மாறி ஆகணும். வசனத்தை வசனமும் நமக்கு விளக்கமா தான் இருக்கு. எவனும் விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. மொழிபெயர்ப்பு சரியில்லை, மூல மொழியில அப்படி இருக்கு. ஏன் தமிழ்ல தானே மொழிபெயர்த்து இருக்கு? எவ்ரே மொழியிலிருந்து மூல மொழியிலும் தமிழ்ல மொழிபெயர்க்குன்னா நீ இதை விட வேற என்னன்னு செய்ய முடியும்? அது இருக்கலாம். இங்க ஏசுன்னு தானே மொழிபெயர்த்திருக்கு, நீ என்ன குழப்பிட்டு இருக்க? தமிழே வந்து தெரியாம இருக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே. இதுல தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கும் போதே தசு புதுன்னு இங்கிலீஷ்ல பேசுறது பெரிய அறிவாளி மாதிரி அவன் காட்டிக்கிறது. தமிழ்ல சொல்றதுனால இங்கிலீஷ்ல சொல்ற, அப்ப ஏன் இங்கிலீஷ்ல சொல்ற? ஏற்கனவே தமிழ்ல சொல்லிட்டீல, இப்ப திரும்ப இங்கிலீஷ்ல சொன்னா விளங்கணுமோ? ஏன் தமிழ்ல தெரியாதவங்களுக்கு இங்கிலீஷ்ல திரும்ப சொல்றியா? எதுக்கு இதெல்லாம்? அவங்களை தன்னத்துல தாங்களே உயர்த்து கொள்வதற்கும் பில்டர் பண்றதுக்கே தவிர ஏசின் சுவிசேஷத்தை சொல்றதுக்கும் லட்சணம் கிடையாது. உள்ளது உள்ளதுக்கு இல்லாத இல்லாதது சொல்றியா? யோகான் சாரன் நீ பெரியாளா? அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேணும். அவன் செருப்ப வார அவருக்கு கூட தகுதி இல்லைன்னு சொன்னான். அவன் ஊழியா காரணா, நீ ஊழியா காரணா? மாத்துங்க, தயவு செய்து மாத்துங்க. வசனத்தை வசனமா ஏத்து, விளக்கமா தான் இருக்கு. விளக்க வேண்டிய அவசியம் எவனும் கிடையாது, எல்லாம் விளக்குதான் விளக்கந்தான். 2 Corinthians 13:14 கடைசியில பவுல் வாழ்த்தும் போது பிதாவாகிய தேவனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு ஒரே இடத்துல இருந்து முழு காரியங்களும் உனக்கு விளக்காவிட்டா 4 சுவிசேஷம் எதுக்கு இருக்கு? ஒன்னு விளக்காட்டா ஒண்ணு, ஒன்னு விளக்காட்டா ஒண்ணு, 4 சேர்த்தா புல் காஸ்பல். புல்லு நீ கா வச்சுக்கிட்டு அற வச்சுக்கிட்டு நீ ஒரு முடிவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதனால இன்னும் விளக்கம் வேணுமா? ரோமர்ல இருந்து யூதா வரைக்கும் படி நிறுவம் அதெல்லாம் கிறித்தவனுக்கு எழுதப்பட்டது.
இஸ்ரேல் ஜனங்களுக்கு எழுதல. இந்த வித்தியாசத்துமே அடிப்படை கொள்கையே நமக்கு தெரியாம இருக்கு. என்னமோ யூதர்கள் மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி இப்ப நினைச்சுக்கிட்டு இவங்க பேசுற பேச்சு காரியங்கள்லாம் பார்த்தா வேதனையா இருக்கு. அதெல்லாம் அடுத்து நான் உங்களுக்கு விளக்குறேன். ஆகவே ஒன்னா கட்டளையின் படி கொள்கையின் படி பிதா குமாரன் பரிசுத்தாவியான ஒவ்வொரு தனித்தனி ஆளுத்துடையவர்கள் அதிகமான விளக்கங்களை இதுக்குன்னு ஒரு புருஷன் போட்டு சொல்லுங்க பார்த்தா சொல்றேன். இன்னொரு இப்ப வந்து டைம் இல்லை, சுருக்கமா சொல்றேன். ஒவ்வொரு தனித்தனி ஆளுத்துடையவர்கள் ஆனா ஒன்றா இருக்கிறார். எப்படி ஒன்றா இருக்காங்க? இத்தனை பேர் நம்ம இருக்கோம் ஒன்றா இல்லையா? எதுல உபதேசத்துல ஒன்னா இருக்கோம், சத்தியத்துல ஒன்னா இருக்கிறோம். அப்போ சொல் 4:32 திரளான கூட்டத்தாருக்கு ஒரே இதயம் ஒரே மனசு இருந்தது. எப்படி? ஒரே உபதேசம் இருந்தது. அப்போ சொல் 2:42 அப்போ சொல் உபதேசத்திலையும் அந்நிய மொழியத்திலையும் அப்பா பக்கத்திலையும் ஜோ மனதிலையும் உறுதியா தெரிஞ்சிருந்தாங்க. உபதேசம் ஒன்னா இருந்ததுனால திரளான மக்களா இருந்தாலும் ஒரே இதயம் ஒரே இதயம் ஒரே மனசு ஒற்றுமை அந்த காரியம் அந்த அந்த காலம் தான். இன்னைக்கு ஏன் அது அப்படி இல்லை? அப்புறம் சொன்னேன் ஏற்க வேண்டும். அப்படி அல்ல, அழுத்துங்க. ஒரு சங்கத்துக்கு ஒருத்த ஒரு ஆள் தலையா தலைவர் ஆக முடியும். சர்வ சங்கம் சொல்லி எதிரே 12 22 24 வரை சர்வ சங்கம் கெட்ட அம்சம் அங்க இருக்கு. அப்ப சர்வ சங்கத்துக்கு சபைக்கு குரலாக்கப்பட்ட சபைக்கு தலைவர் யாரு? ஒரு ஆள் தான் இருக்க முடியும். அதான் கொலோசியர் 2:10 இருக்கு, சகல அதிகாரத்துக்கும் தலைவரா இருக்கிற அவருக்குள். அதுலயே 1 கொலோசியர் 1:18 முதல்வர் அவரே முதல்வர் தலைவர் தலையாகிய அவர் தலைனா தலைவர். ஆகவே இன்றைய இந்த அடிப்படை கொள்கையிலேயே நம்ம தவறு பண்ணிட்டு இருக்கிறது காரணம் யாரு? அவங்கெல்லாம் தலைவர், நான் செயலாளர், நான் பொருளாளர், இதுதான் சண்டை வருது, இதனாலதானே சபைய உடையுது. தலைவரா இருக்கிறது ட்ரஸ்டுக்கு இருந்துட்டு போகும், தப்பு இல்லை. ஏன்னா ஆடிட்டர் கணக்காட்டணும். ஒரு உலக பிரகாரமான ஒரு ட்ரஸ்ட், ஒரு அரசாங்க கணக்கு இருந்துருப்போம். உன் வீட்டுக்கு நீ தலைவர்னு போட்டுட்டு இருந்துருப்போம். ஏசுவே இந்த வீட்டின் தலைவர்னு ஓட்டுவான், வசனம் கிடையாது, சும்மா ஓட்டுவான். ஏசு தலைவர் இல்லடா, நீதான் தலைவர். சிரிக்கு தலை புருஷன், புருஷனுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துக்கு தலை தேவன். பொண்ணு குறிஞ்சி 11 இந்த ஒழுங்க பார்க்க கூடாது, அப்படியே ஏத்துக்க. தலைவர் தான் தலைவர். உன் வீட்டுக்கு நீ தான் தலைவர், உனக்கு தலைவர் இயேசு, இயேசுக்கு தலைவர் பிதாவாகி தேவன். என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்கான்னு சொன்னது காரணம் தான். ஆகவே இன்றைய கால ஆளுகள்லாம் தனி எடுத்தவனா தண்டேன்னு சொல்லி நீ ஊழியக்காரன் சொல்றதே உனக்கு பெரிய பதவி. அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் நான் பெத்தகோசம் ஒரு காலத்துல சிஎஸ்ஏ ஆர்சி தான் பிஷப் பிஷப்னு சொல்லிட்டு தெரியுவான். இப்ப பெத்தகோசுக்காரங்க ஃபுல்லா ரொம்ப ஆசையா நான் பிஷப் நான் பிஷப் நான் பிஷப் நான் பிஷப் எவன் எடுத்தாலும் பிஷப்னு சொல்ற அளவுல இன்னைக்கு ஆர்வம் ஆயிடுச்சு. எவன் சிந்திச்சா பிஷப்னா அர்த்தம் தெரியுமா? பேராயர்னு அர்த்தம், பெரிய ஆயர். ஆயர்களுக்கெல்லாம் ஆயர், ஆயரா இருக்கிறதே உனக்கு தகுதி இல்ல. ஆயர்களுக்கெல்லாம் ஆயரான்னு சொல்றான். அப்படி தகுதி உள்ள ஒரு நபர் ஏற்கனவே இருக்கார் ராஜா, இருக்காரு. இங்க இருக்காரு, எபிரேயர் 13:20 ஆதிகளின் பெரிய மேய்ப்பராகி இயேசு கிறிஸ்து. ஒருத்தர் சொல்றா பேதுரு வந்து பின்னணியாரு, பேதுரு தான் தலைவரா இயேசு வச்சாரு, அவர் தான் அவரை தலைவரா ஏத்துக்கும் சொல்லி பிரதான மேப்பர் அந்த பின்னணியாக இருந்தா நாங்க அடுத்த பிஷப் அப்படியே வந்துட்டோம் சொல்லி போப்பு ஆர்சியில சொல்றோம். அந்த பேதுருவையா கேட்போம், ஏன் பேதுருவே இப்ப சொல்றானே என்னடா சொல்றேன் பேதுருவ கேட்போம். பேதுரு என்ன சொல்றான்? 1 பேதுரு 5:4 பிரதான மேப்பர் வெளிப்படும் போது வாழாத கிரீடத்தை பெறுவீர்கள்.
சர்வ உலகத்துக்கும் அவர் தான் விசம், அவர் தான் தலைவர், அவர் தான் எல்லாமே, அவர் தான் நாம கூடிய பணியாட்கள் ஊழியர்கள். உலகத்திலே எவனையும் பூமியிலே எவனையும் பிதான்னு சொல்லாதீங்கன்னு சொன்னார். பத்தி 23:9 ஒருவனையும் சொல்லாதீங்கன்னு சொன்னார். ஏன் அப்படின்னா அது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, யூதர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் முற்பிதாக்கின் தேவனும் எங்க தெய்வம் சொல்லி யூதன் சொல்லலாம், யா யூதன் சொல்லலாம், அவனுக்குள்ள வெளிப்பாடு அவ்வளவுதான். ஆனா நீ சொல்லக்கூடாது, ஒரு கிறிஸ்தவன் சொல்லக்கூடாது. நான் சொன்னது உங்களுக்கு புதுசா இருக்கும், வித்தியாசமா இருக்கும், ஏன்னா அப்படி குழப்பி வச்சிருக்காங்க. நீங்க தான் சரியில்லையே தவிர நான் சொல்ற சத்தியம் சத்தியம், அதுக்கு தக்க நம்ம மாத்திக்கிறோம். ஏன் சத்தியம் இல்ல, இயேசுவின் வசனத்துல உள்ளதுபடி நம்ம மாத்திக்கிறோம். அதான் புரட்சி, அதான் எழுப்புதல் உண்டாகும். அப்பதான் எழுப்புதலே உண்டாகும். எழுப்புதலுக்காக நீ 72 மணி நேரம் ஏன் ஜெபிக்கணும்? எழுப்புதல் வந்துருமா? 100 மணி நேரம் ஜெபிச்சா எழுப்புதல் வருமா? நீ எத்தனை நேரம் ஜெபிச்சாலும் வராது ராஜா, வராது. ஏன்னா நீ ஜெபிக்கிற ஜெபம் முழுவதும் பழைய பட்ட ஜெபத்தை தான் பண்ற. சத்தம் போடுறாரு இயேசு மத்திய 6 அதிகாரத்துல 7 வசனம் 8 வசனத்துல இந்த மாதிரி ஜெபிக்காதீங்கன்னே சொல்றேன். அதாவது வேதபாரம் பரிசெய்த போல நீண்ட ஜெபம் பண்றாங்க, பார்வைக்காக ஜெபிக்கிறாங்க, வீதியிலிருந்து ஜெபிக்கிறாங்க, சந்துகளில் இருந்தாங்க, கோயிலிருந்து ஜெபிக்கிறாங்க. இதெல்லாம் வசனம் எடுத்து படிக்க டைம் இல்ல, அதான் சொல்லிட்டு இருக்கு. அதனால நீங்க செய்யாதீங்கன்னே சொல்லிட்டு 9 வசனத்திலே நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது 9-13 வரை சொல்லி கொடுக்குறாங்க. எவன் கேட்டா மனப்பாடமா சொல்லிட்டு இருக்காங்கப்பா, அந்த விவரம் தெரியுதோ தெரியலையோ சொல்றாங்க இது வரைக்கும். ஆனா நம்ம அத அறியறது இல்ல. எவனை பார்த்தாலும் ஃபாதர் ஃபாதர் ஃபாதர், அருள் தந்தை. அங்க இருந்து இங்க வந்த பிறகு ஏண்டா தந்தை தந்தைன்னு சொல்லணும், அருள் 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 தந்தைன்னு சொல்லணும்? ஒருத்தரையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒருவரையும் பிதான்னு சொல்லாதீங்க. அப்ப யாரு? பரலோகத்தில் இருக்கிற ஒருவரையும் உங்களுக்கு பிதாவா இருக்கு. மாசி சபை அது மீறிச்சு, அதுல இருந்து புரட்டஸ்டாண்ட் சபை பிரிஞ்சு வந்து குருன்னு சொன்னான். அதுலயே சொல்றாரு மத்திய 24:30 23:10 நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவா இருக்கிறார். போட்டிருக்கு இல்லையா இதுல விளக்கமே? இதுக்கெல்லாம் ஏன் விளக்குறீங்க? விளக்கமா தான இருக்கு. நமக்கு குரு இயேசு, நம்ம சீசர்கள். நீ சீசர்கள்லாம் குரு இப்ப யாரு? அவரே சொல்றார்ல, குருவானவர் குருவானவர் குருக்கள் குருக்கள் ஆய வீடு. இதெல்லாம் மாத்தி ஆகணும். நம்ம சொல்ல நம்ம மாத்த வேணாம், நம்ம நம்ம சொல்லாம இருந்தா சரி. ஆகவே 2வது கட்டளையின் படி இன்றைய கால சபைகளை தலைவர்களை பின்பற்றாதீங்க. தலைவர்களுடைய நிலைமை எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுது. பாலாசலாரிய ஒரு கூட்டம் பின்பற்றிச்சு, நல்ல பாட்டெல்லாம் பாடினாரு, நல்லா தான் செஞ்சாரு, பிசாசு எல்லாம் ஓடிச்சு, எல்லா வேலைலாம் செஞ்சிச்சு. வெளிப்படையான அடையாளங்கள் அற்புதங்களை பார்த்து ஜனங்க போனாங்க. கடைசியில நான் தான் கிருஷ்ணேன்னு சொல்லிட்டான். கிருஷ்ணனும் நானே, கிறிஸ்துவும் நானே, நான் தான் கடவுள் அவதாரம்னு சொல்லிட்டான். அப்ப அதை நம்பு. நீங்க அதில் ஒரு கூட்டம் மக்கள் வந்து நாசமா போயிட்டான். ஓவர் ராப்ட்னு சொல்லி வெளிநாட்டுக்கார ஒருத்த 80 பேரை வச்சு ஒரு சபையை நடத்திட்டு இருந்தான். கடைசியில இப்படி இருந்தா கூட்டம் சேர்க்க முடியாதுன்னு சொல்லி மலித்தோரை நான் எழுப்ப போறேன். உடனே ஜனங்கள்லாம் கூட்டம் கூடி அங்க பெரிய அளவில் ஆயிடுச்சு. டிவியில பேச ஆரம்பிச்சுட்டா, அதுல பேச பத்திரிக்கை தொடங்கினா, அப்படியே கூட்டம் ஆகி லட்சக்கணக்கான மக்கள் கூட்டாங்க. கடைசியில ஒரு மனநோயாளி ஆஸ்பத்திரி ஒண்ணு கட்டினான், சேவை செய்யணும்னு சொல்லி ரைடு வந்து கடைசியில நாசமா போய் அவன் மகனை நியமிச்சா அவனும் அவன ரோல் மாடலா வச்சு இங்க சிலர் தொடங்கி நாசமா போயிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் ரோல் மாடல் இயேசு கிறிஸ்துதா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் என்னை பின்பற்ற, அவர் தானே நமக்கு. சாதாரணமா வெளியில கிடக்கிற விளக்கமாச்சு, நீ எதுக்கு ரோல் மாடலா ஒரு மனசனுக்கு ரசிகராகிற? ஒரு மனசனுக்கு ரசிகராக போய் அவன் என்ன செஞ்சாலும் நீ
கரெக்ட்னு சொல்றேன், ரசிகன் ஆகாதீங்க. ஒரு மனுஷன் பிறவிகளுக்கு ரசிகன் ஆகாதீங்க. இயேசு ஒருவரே கோல் மாடல், அவரே தலைவர், அவரே முதல்வர், அவரே பிரதான மேப்பர், அவர் எல்லாமே. அந்த முறையில நம்ம போகும்போது தவறு செய்ய மாட்டோம். தவறு செய்ய அவரும் நம்ம அர்த்தமாக அவரை மற்றும் பின்பற்ற செல்வம் எடுத்துக்கொண்டு என்னை அனுதினமும் பின்பற்ற கடவான்னு சொல்றேன். அதனால இயேசுவை பின்பற்றுங்க. ரெண்டாவது அவருடைய ஆதி அப்போஸ்தலர்களை பின்பற்றுங்க. யூதா 17 இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கன்னு இருக்கு. 1 Corinthians 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை நீங்க பின்பற்றுங்கன்னு நீங்க எவ்வளவு சொல்ல முடியும்? அந்த அளவுல அந்த அப்போஸ்தலர்களை பின்பற்றுங்க. இன்னைக்குள்ள அப்போஸ்தலர் பேரை சொல்லிட்டு தெரிகிறவன இல்லை. என்னை கூட தயவு செய்து நீங்க அப்போஸ்தலர் போடாதீங்க. தேவ ஊழியர் போடணும், அதான் போட்டுருக்க தேவ ஊழியர். அதனால மனுஷனை பின்பற்றுறான். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னைக்கு அவர் உயிரோட. அதனால அவரை மட்டும் பின்பற்றுங்க. இந்த தலைவர்களை பின்பற்றி இன்னைக்கு எத்தனை சபைகள் நாசமா போயிருக்கு. ஆசிசா முழுவதும் போப்பை பின்பற்றாங்க. அந்த போப்பு சாமியார்கள் முழுவதும் பாத்தீங்கன்னா பாலியல் தொகையில ஈடுபட்டு ஒருத்தர் எட்ட தண்டனை ஆயுள் தண்டனை அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கேரளாவில் ஒரு சகோ ஒரு கன்னியாஸ்திரியரோட தப்பான உறவு கொள்ளும் போது இன்னொரு ஒரு சீச்சர் பார்த்துட்டான். அவன் கோடாரி வச்சு கொண்டு கிணத்துல தூக்கி போட்டாங்க. 28 வருஷமா கேஸ் நடந்து இப்போ தான் தீர்ப்பாயிருக்கு. வராதது எத்தனை வந்தது கொஞ்சம். எப்படி பின்பற்ற முடியும் அவங்கள? தலைவர்கள் எப்படி நம்ம பின்பற்ற முடியும்? குருடனுக்கு குருட வழிகாட்டா இருவரும் குழியில விடுவாங்களே. அவனை போல செயல் பண்றது, அவனை போல பாட்டு பாடுறது, அவனை போல ஏத்தி இறக்கி பேசுறது என்னடா உனக்கு? யதார்த்தமா பேசு. உள்ளது உள்ளதென்னு இல்லாத இல்லாதன்னு சொல்லு. உன்னை மெச்சனம்னு அவசியம் இல்லை. எல்லாரும் உங்களை புகழும் போது உங்களுக்கு ஐயோன்னு தான் சொன்னா தவிர எல்லாரும் வஞ்சி துவஞ்சாலும் பரவாயில்ல, பரவதுக்கு போயிடலாம். புகழ்ந்தா தான் வம்பு. ஆகவே தயவு செய்து கத்துடைய பிள்ளைகளே, இயேசுவை பின்பற்றுவோம். பூஜை செய்ய தேவர்கள் மனசுலம் எடுத்து வந்துட்டாங்கன்னு சொல்லி புறஜாதிக்கு தெரியாம வர்றாங்க. அப்போஸ்தலர் 14 சட்டைகளை கிழிச்சுக்கிறாங்க. ஏ என்னடா அப்படி நாங்கள் சாமி மாதிரி? நாங்களும் உங்களை போல பாடு உள்ள மனுஷர்கள். நீங்க எவன் சொல்ல முடியும் அப்படி? சினிமாக்கார கூட தோத்துப்பா அப்படி டெஸ்ட் பண்றாங்க. உண்மையா இருந்தா வேறொரு இயேசு புரிஞ்சுங்க இந்த இயேசு இல்ல. இந்த இயேசு என்ன சொன்னார்னா, மத்த 24:23 அங்கே கிறிஸ்து இங்கே கிறிஸ்து எவன் சொன்னாலும் நம்பாதீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதை முதப்படி இதை படிச்சாதானே அதை நீ அறிஞ்சிக்கிற முடியும். நல்ல நோட்டு நல்ல நோட்டுன்னு தெரிஞ்சா கள்ள நோட்டு கள்ள நோட்டுன்னு உனக்கு தெரியும். அதனால சத்தியத்தை முத உள்மாவு, உபதேசத்தை நல்லா தெரிஞ்சுக்க. அதுக்கு தானே நீ இருக்க. பைபிள் படிக்கவே நேரம் இல்லை. பாஸ்டர் சொல்றாய், அது பைபிள் படிக்கிறதான உன் வேலைய. அவன் சொல்றா பைபிள் படிக்கவே டைம் இல்லை, ஜெபிக்கவே டைம். ஓ என்னடா ஜெபிக்கிறீங்க? எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? எப்படி இவன் சபையை நடத்த முடியும்? கடைசியில பிரசங்கத்துக்கு 2 வசனங்கள் சண்டை பண்ணி எவனோ சொன்னது வச்சு ஏதாவது வாங்கி அங்க திரும்பி சண்டை பண்ணி பேசலாம். மயிராகும். மயிருன்னு சொல்றது கெட்ட வார்த்தை நினைக்காதீங்க. தலைவருள்ள மயிரெல்லாம் மயிருன்னு வார்த்தை பைபிள் இருக்கு. தலைவருள்ள மயிரெல்லாம் என்ன பண்றது அப்படின்னா, ஒரு அற்பமா உள்ளது கூட நான் எண்ணி இருக்கேன்னு அர்த்தம். அவன் ஒரு அற்பம் நினைச்சுதான் இந்த வார்த்தையை சொல்றான். கெட்ட வார்த்தையா நினைக்காத. நான் ஒரு மதுரைக்காரன் மதுரை பாஷையில பேசுறேன் யதார்த்தமா. ஏத்தி இறக்கி அப்படிலாம் ட்ரைனிங் இதுக்காகவே பயிற்சி பெற்றவன் பேசுறான். இதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி. இப்படி எல்லாம் பேசி கிழங்கு கிட்ட கை தட்டுல நாங்களும் வைக்கலாம். ஏன்டா நீ வஞ்சிட்டா பரவாயில்ல, போகலாமீங்க. அதுதான் நம்ம காரியம். அவர் பெருகணும், நம்ம சொல்லணும். அதாவது யதார்த்தமா பேசுங்க, வசனத்தை வசனமா பேசு. ஆகவே இயேசுவை தலைவரா ஏற்போம். ரெண்டாவது கொள்கை, ரெண்டாவது காரியம் வசனம் இருக்கிறதுனால நான் சொல்லல,
வசனம் தொகுத்து சொல்றேன் அவ்வளவுதான். நீங்க உட்கார்ந்து கேட்கறதுனால ஒண்ணும் தெரியாத ஒண்ணும் நான் நின்றுகிட்டு சொல்றதுனால எல்லாம் தெரிஞ்சவனும் அத்தல்ல. வசனத்தை தொகுத்து கொடுக்குறேன் அவ்வளவுதான். அதனால ஏசு நமக்கு தலைவர். இனிமேல தலைவர் என்ற ஆன்மீகத்துல உலக பிரகாரமான தலைவர் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு ட்ரஸ்டுக்கு தலைவராக இருந்திருப்போம், எங்கிட்டாவது தலைவர் சொல்லிட்டு போனா இல்லைன்னு சொல்லல. ஆன்மீகத்துக்கு கிறிஸ்தவ தலைவர்னு சொல்லாதே. கிறிஸ்தவுக்கு தலைவர் ஏற்கனவே இருக்காரு. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்காரு. பெசப்படுறா பெசப்பிருக்காரு. இந்த கொள்கைகளை நம்ம மாத்துங்க. ஆவிக்குரிய சபையிலேயாவது ஒரு 70 முதல். அதனால தாயை போல பிள்ளை மாதிரி இப்ப திரும்ப பழைய குடி கதவு தேடி மாதிரி இப்ப எல்லாம் அப்படியே போயிட்டாங்க. திரும்ப அந்த அப்போஸ்தலத்துக்கு சத்தியத்துக்கு மாதிரியில் இருந்த மாதிரி திரும்பி வாங்க. மூணாவது, இது ஒரு கடினமான வார்த்தை, உங்களை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் உண்மை, பழைய ஏற்பாட்டை நீக்கி கிறிஸ்தவர்கள் புதிய ஏற்பாட்டையே பின்பற்ற வேண்டும் என்று மூன்றாவது கொள்கையாக இங்கே அறிவிக்கிறேன். இது எப்படி பழைய ஏற்பாடு இல்லாம என்னையா செய்ய முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி சொல்லி வச்சிருக்கா, பழைய ஏற்பாட்டுல உள்ள ஒருத்தரும் கிறிஸ்தவன் அல்ல. டிக்ளேர் பண்றேன், ஒருத்தன் கூட கிறிஸ்தவன் கிடையாது. அவன் யூதன், இஸ்ரவேல். கிறிஸ்தவன் பேரு அப்போ 11:26 முதல் 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 அந்தியோகியாவில் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் பேர் வழங்கிட்டு முதல் முதல் இந்த வார்த்தை கேள்வி. சீசர்கள் எந்த சீசர்கள்? ஏசுவின் சீசர்கள். மோசேயின் சீசர்கள் வேற, ஏசுவின் சீசர்கள் வேற. யோவான் 9:27-28 ஒரு குருடன் பார்த்து, குருடனை பார்த்து யூதர்கள் கேட்கிறாங்க, உன் கண்ணை எப்படி தெரிந்தான், உன் கண்ணை எப்படி தெரிந்தான். திரும்ப 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 அவன் உயிர் போனாலும் கேட்டு தொந்தரவு பண்றான். அப்ப இவங்க குருடன் சொல்றான், நீ நீங்க அவருக்கு சீசராக மனந்தா வயிறான வஞ்சி என்ன வஞ்சாலும் தெரியல. வஞ்சி நீ தாண்டா அவன் சீசர், நாங்கள் மோசேயின் சீசர்கள். ரொம்ப கௌரவமா சொன்னாங்க. ஏன் மோசேயின் சீசர்கள் எப்படி நான் கிறிஸ்தவ சீசராக முடியும்? கிறிஸ்தவ சீசர்களுக்கு தானே புரிஞ்சுக்கீங்க. பழைய ஏற்பாடுன்னா என்ன, புதிய ஏற்பாடுனா என்ன? பழைய வருஷம் புது வருஷம் சொல்றீங்கள, அதே மாதிரிதான். புது வருஷம் சொன்னாலே பழைய வருஷம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அத ஒரு பார்வைக்காக வேணா தொகை பண்ணிருக்கலாம், தப்பு இல்ல. பழைய ஏற்பாடு இந்த புதிய ஏற்பாடோடு இணைக்கப்பட்டிருக்கிறது தப்பு இல்ல, அதை பார்க்கறது தப்பு இல்ல, அதை படிப்பது தப்பு இல்ல, அதை பத்தி பேசுவது தப்பு இல்ல. கிறிஸ்தவ உபதேசமாய் போதிப்பது தவறு. அதைத்தான் சொல்லவனே. பரலோகத்துக்கு போகும்போது நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும், மோசேயை கட்டளிட்டது இல்லை, நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவருக்கு உபதேசம் பண்ணுங்க. அவருடைய பேர் அப்போஸ்தலர் வந்து ஏற்கனவே எபிரேயர் 3:1 சொன்னேன். ஏன் உபதேசம் சொல்றாரு? அப்போஸ்தல உபதேசம் ரெண்டையும் இணைங்க. அப்போஸ்தல உபதேசம் அதுதான், அதான் ஆதி சபையில அப்போஸ்தல 2:42 ஒரு அப்போஸ்தல உபதேசம் தெரியும். அப்படி இந்த அந்த அர்த்தம், நான் உங்களை கத்தரித்த யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க. சகல ஜாதிகளையும் சீசராக பிதாகுமாரி பரிசுத்தாவி நாமத்துல ஞானசாரம் கொடுங்க. பழைய ஏற்பாட்டுக்காரங்க எவனுக்கு தெரியும், பிதான யாரு தெரியும், குமாரன் யாரு தெரியும், அவங்களை அறிந்தார்கள். மகிமின் கத்தரை திருவிழா அறிஞ்சிருக்க மாற்றார்களே 1:2-8 அறியாம உள்ளவங்களதான் சொல்லி ஜெபிச்சாரு. அவன் கொள்கைகளை போய் கிறிஸ்தவர்கள் நீ சொல்றிய, அது எப்படி பொருந்தும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தமிழ் ஆளுங்களுக்கு தமிழ்ல தானே பேசணும். அமெரிக்காவில் லண்டன்ல இருந்த மாதிரி ஃபுல்லா இங்கிலீஷ்லயே பேசிக்கிட்டு இருந்தா அந்த மாதிரி கேரளாவிலேயே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும், இந்தியிலேயே பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான்.
கிறிஸ்தவங்களுக்கு கிறிஸ்தவ உபதேசத்தை தான் சொல்லணும். அதான் பவுல் சத்தம் போடுறான் 1 தீமோத்தேயு 1:7 நாங்கள் சொல்ல சொல்லுவது என்னது சாதிக்கிறது என்னது அறியாமல் நியாயபூர்வமான போதகரா இருக்க உருப்புறாங்கன்னு போட்டுருக்கு. கிறிஸ்தவ போதகரா இருக்க எவ்வளவு உண்புல நியாயபூர்வமான போதகரா இருக்கா, அதனாலதான் நியாயபிரமாணத்தையே சொல்றா. 10 கட்டளை லேவி ஊழியம் அந்த ஊழியம் இந்த லேவி ஊழியமா ஊழியம் ஒருத்தன் சங்கு மாதிரி ஊதுறான். இப்ப ஒருத்தன் ஒரு பண்ணி பையன் ஊதுறது இந்த மோடி வித்த மாதிரி அங்கங்க என்னமோ ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ளதெல்லாம் இந்த என்னவா என்னது பால்குத்து விளையாடுற மாதிரி கூத்தாடி செஞ்ச மாதிரி வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யறான். இது ரொம்ப கேவலமா இருக்கு. கிறிஸ்தவ உபதேசம் ஊழியமே அது கிடையாது ராஜா. நான் உங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்தவ ஊழியம் அது இல்லை. 12 கோத்திரத்துல லேவி கோத்திரத்துலதான் ஊழியத்துக்கு நியமிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவே லேவி இல்லை, அவர் யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்தை பத்தி மோசே ஒன்னும் சொல்லலன்னு எபிரேயர் 7:14 இருக்கு, ஒன்னும் சொல்லல. ஏன்னா வெளிப்பாடு அவனுக்கு தெரியாது, அவனுக்கு இந்த ரகசியம் வெளிப்படல. மறைவானது தேவனுக்கே ஒரு இது வெளிப்படுத்தப்பட்ட நியாயபூர்வமானதான நமக்குன்னு சொல்லி உபாகம் 21:29 சொன்னா. அப்ப எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது சாக போறேன் என்னடான்னு சொல்லி கேட்கும் போது உபாகம் 18:15 வரை கடைசியில் சாகும் போது சொன்னான். என்ன சொன்னா, என்னை போல ஒரு தீர்க்க தரிசிய ஒரு சகோதரருக்குள்ள தேவன் அழகு பண்ணுவாரு, அவருக்கு செடி போடுது செடி கூட தேவன் சங்கரிப்பா அவருக்கு சத்தே போய் சாகம் போட்டு சொல்றான். அந்த தீர்க்க தரிசி தாண்டா ஏசு சொல்லி பேதுரு அந்த ஜாதிக்கு விளக்குறாரு. அப்போ சொல்ல 3:22 நீங்க அந்த மோசே சொன்ன அந்த தீர்க்க தரிசி இவர் தான், இவர் தான் தேவன் எழுப்பினாரு, இவர் தான் அந்த தீர்க்க தரிசி. ஏத்துக்கிறதுக்கு துப்பு இல்லை இன்ன வரைக்கும் அவங்களுக்கு. தூதன் இன்ன வரைக்கும் இயேசுவை ஏத்துக்கிற தேவகுமாரன் அவனை போய் ரொம்ப மேன்மை பாராட்டி தூதமும் என் தேவன் என் தேவன் என் சுரவேலியின் தேவன் குலசாமியாப்பா உலக ரட்சகர் இல்லையா, உலகத்துக்கே ஒரு தேவன் இல்லையா, இஸ்ரவேல் ரட்சகர்னா உன்னை எப்படி ஏத்துக்குமா. எல்லாம் பார்த்துங்க பழைய ஏற்பாட்டுக்காரன் சொன்னா அந்த காலத்துல உள்ளது அந்த காலத்துக்கு தான் பொருந்தும். அறியாமை உள்ள காலங்களே தேவன் காணாதவரை போன்றிருந்தார்னு அப்போ சொல்றது 17:30 இருக்கு. அது அறியாமை உள்ள காலம், தேவன் அது கண்டுக்கல. ஏன்னா இயேசு வரல, இல்ல இயேசு வந்த பிறகுதான் கணக்கு காரியமே தவிர இப்ப ஒரு தலைவர் வர்றதுக்கு முன்னாடி மேடையில எத்தனையோ சில்லறைய பேசுறது இல்லையா. தலைவர் வர்றதுக்கு டைம் ஆகுது, எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டு நேரத்தை கடத்திக்கிட்டு ஏற்றி கடைசியில தலைவர் வந்த உடனே சுட்ட காலத்துடையா அவன் போயிட்டு அடுத்த தலைவர் தான். அந்த மாதிரி பூர்வ காலங்களிலே பங்கு பங்கா வரப்போயா பிதாக்கள் திருவிழப்பட்ட தேவன் இவரையும் 1:1 இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமான அவர் திருவிழப்பட்டார் என்று இவரை சர்வத்துக்கும் அதிகாரியாக வைத்தார். லேலுயா வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. இயேசுவை போல ஏன் பேச முடியும், இயேசுவை போல யாரு அந்த உலகத்துல ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியும், மங்குமாதிரியா இருக்க முடியும். யோகான் 8:46 என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களால் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் சவால் விடுறாரு, இது வரைக்கும் எவனா சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். பாவம் இல்லாதவர் பாவத்துக்கு உலகவர் என்று எப்படியே 7:26 அவருடைய அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. இந்த வரைக்கும் இயேசுக்காக உயிர் கொடுத்தவங்க எப்படி வாழ்ந்துக்கணும், இப்படிப்பட்ட தலைவரை தலைவராக ஏற்றுக்கிறாங்க பின்பற்றாங்க. இவர் சொன்ன காரியம் தான் புதிய ஏற்பாடு. முன்னாடி உள்ளது முந்தி உள்ளது பழைய ஏற்பாடு. அது என்ன ஆதாரம் பழைய ஏற்பாட்டை நீக்கின்னு சொல்றது கொஞ்சம் கடினமா இருக்கு. நான் சொல்லல, நான் எழுதல, படிங்க அதுலயே போடுங்க. 2 கொரிந்தியர் 3:14-15 தயவு செய்து எங்க வீட்டுல போய் இந்த 3 அதிகாரத்தை முழுசா படிங்க. லேவி ஊழியம் என்ன, அப்போஸ்தல ஊழியம் என்ன, புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்ன, பழைய ஏற்பாட்டு ஊழியம் என்ன, மோசையினுடைய ஊழியம் அதுக்கு எதுவான முடியும், புதிய ஏற்பாடு உள்ள ஆவிக்குரிய மொழியும் ரெண்டுக்கு விளக்கம் தெளிவா போட்டுருக்கு. தயா வள இல்ல இப்ப விளக்குறதுக்கு 14:15 மட்டும் படிங்க. மேலும் ஒழிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திர ஒழிந்து போவதனுடைய முடிவு இஸ்ரவேல் புத்திர 14:15 நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறோம். நாங்கள்னா யாரு, கிறிஸ்தவ மோசே பழைய ஏற்பாட்டுக்கார லேவி நாங்க மோசே இப்படி சொல்ல உங்களுக்கு துப்பு இருக்கா, இப்படி சொல்லி பழகிறீங்களா, முத இப்படி பிரிக்கிறீங்களா. அப்புறம் அவர்களுடைய மனது கடினப்பட்டது, அவங்களுடைய மனசு கடினப்பட்டு போச்சு. இன்னால் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்க அந்த வார்த்தையே வருது பாருங்க, நான் சொல்லல பழைய ஏற்பாடு
பழையேற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. கிறிஸ்துவினாலே நீக்கப்படும். எது நீக்கப்படுது? அந்த பழைய ஏற்பாட்டு சடங்காச்சாரங்கள், முறைகள், அதனுடைய பாரம்பரியங்கள் முழுசா நீக்கப்படும். மோசையின் ஆகமங்கள்லயே போட்டு 15 வசனம் பாருங்க. மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும், வாசிக்கப்படும் போது இன்னால் வரைக்கு அந்த முக்காடு அவங்க இருதயத்துல இருக்கிறதே. அவர்கள் கிறிஸ்துவிடத்தில் தொடக்கமே அவன் நியாயபிரமாணம் பெற்று வந்தா செஞ்சு வந்தா ஓய்வு நாள் எல்லாம் இருக்கு. மனம் திரும்பல, மனம் திரும்பாம ஏதாவது நல்ல காலம் வரும்னு சொல்லி ஞானசாரா எடுக்க வந்தா விரியமாக குட்டிகளாலும் வந்தான். அதுல 8 வசனத்துல மனம் திரும்பல கேட்ட கனிகளை கொடுங்க ராஜா. ஆபரகம் தான் பிதான்னு சொல்லி தெரியாதுங்க. இந்த கல்லுகளை கொண்டு கூட பிதா பிள்ளைகளை உண்டாக்க தேவன் வல்லவரா இருக்கான்னு சொல்லி சட்டம் போட்டான். அதனால இதோ உலகத்தின் பாவத்தை சுமத்திருக்கிற தேவாட்டு குடின்னு சொல்லி யோவான் 1:29 கையை காட்டி இயேசுவை சொல்லிட்டு அவர் பொருந்தவும் நான் சிறுந்தவும் அவர் வரும்போது என் காரியத்தை முடிச்சுக்கிறேன். பழைய ஏற்பாடு முழுவதும் இயேசு கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்து கொண்டு வந்துட்டான். இயேசு கிறிஸ்து தான் நாட்டுக்கு தலைவர். அவர் என்ன சொல்றாரோ அவர் அடுத்து 9:10 பாத்தீங்கன்னா இரண்டாவதை நிலை நிறுத்த முதலாவதை நீக்கி போடுகிறார். நீக்கி போடுகிறார், நீக்கி போடுறது முதலாவது கொடுத்த நியாயப்பிரமாணம். அதான் மோசையின் ஆகமங்கள், அதான் பழைய ஏற்பாட்டு அங்க விளக்கம் கொடுக்கிறா பவுல். நீக்கி இரண்டாவதை நிலை நிறுத்த, இரண்டாவது புதிய உடன்படிக்கை. இதோ நான் புதிய உடன்படிக்கை செய்யும் காலம் வரும் அப்படின்னு சொல்லி எதிரே 8 7 வசனத்திலிருந்து சொன்னேன். அந்த உடன்படிக்கையில பழைய ஏற்பாடு உடன்படிக்கையில நிலை நிற்கல. நானும் அவங்களை புறக்கணிச்சிட்டேன்னு சொல்றாரு. அதுல 13 வசனத்துல புது உடன்படிக்கைன்னு சொல்வதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். லேலுயா, புது வருஷம்னு சொல்றதுனால 2020 என்ன செய்யணும்? பழசாக்குறோம். அது மாதிரிதான் புதிய ஏற்பாடுன்னு சொன்னாலே பழைய ஏற்பாடு முடிஞ்சு போச்சுன்னா. அதனால உதாரணமா எடுத்துக்கோங்க, பின் கண்ணாடி மாதிரி ஒரு கார்ல ஒரு வண்டியில நீங்க போகும்போது பின் கண்ணாடி பாத்துக்கிறீங்க. போறதுக்கு கிடையாது, பாத்துக்கிறதுக்கு தான். போறதுக்கு முந்தினாடி புதிய ஏற்பாடு தான். ஆகவே தேவ பிள்ளைகளே, 4 சுவிசேஷங்கள் இயேசு மலைப்பிரசங்கத்துல பண்ண போதே சொன்னாரு. கண்ணு கண்ணு பல்லு பல்லு பழைய ஏற்பாடு சொல்லிட்டு இதெல்லாம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. மச்சி மத்தே 5:33 இன்னைக்கெல்லாம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது நான் சொல்றேன்னு சொன்னார்ல, அதுதான் நம்ம உபதேசம். பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது பூர்வத்தாருக்கு. அதை போய் நீ நோண்டி நானும் கை கொள்வேன்னா நீ என்ன ஆளுநியே? தயவு செய்து மாத்தி போயிருந்த காரியங்கள்லாம் விளைவிக்கும். அதனால பழைய ஏற்பாட்டை கட் பண்ணி போட்டிருங்கன்னு சொல்ல வரல. திருப்பி உலகத்தின் முடிவு காலத்துல நமக்கு இதெல்லாம் எச்சரிப்புண்டாக எடுத்துக்கங்க, எழுதப்பட்டிருக்கிறது. மத்தே 1:10 பாத்தீங்கன்னா பவுல தான் சொல்றான். அவங்க உபச்சாரம் பண்ணாங்க நம்மளும் பண்ணக்கூடாது, அவங்க பரிச்சயம் பண்ணாங்க நம்மளும் பண்ணக்கூடாது, அவங்க வேசித்தனம் பண்ணாங்க நம்மளும் பண்ணக்கூடாது, அவங்க முறுமுறுத்தாங்க நாமளும் முறுமுறுக்க கூடாது. அதெல்லாம் செய்ததெல்லாம் நீ செய்யும்னு சொல்லி இல்லை, செய்யக்கூடாது என்பதுக்கு தான் திஷ்டாதமா இருக்கு. நியாயப்பிரமாணம் நல்லவனுக்கு பரிசுத்தவான்களுக்காக விதிக்கப்படல. 1 Timothy 1:8 எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நல்லவனுக்காக வரலன்னே போட்டு படிக்க அந்த பகுதி படிக்க. ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரிச்சா நியாயப்பிரமாணம் நல்லது என்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாது. நீதிமானுக்கு நியாயப்பிரமாணம் விதிக்கப்படல.
அது இயற்கையா வர்றது. அந்த வந்து ரொம்ப வருஷம் பார்க்கும்போது எத்தனையோ கரசு பார்த்தாலும் கூட தப்பு வந்துருந்தான் எனக்கு. அந்த மாதிரி அப்படி கருத்துக்கள் கரெக்டா இருக்கும். அப்படி கருத்து உங்களுக்கு புரியாம இருந்தா என்கிட்ட சொன்னா நியாயமா இருந்தா நான் திருத்திக்கிறேன், ஒத்துக்கிருவேன், இல்லாவிட்ட விளக்கம் கொடுப்பேன் உங்களுக்கு. அல்லேலூயா. மூணு, நாலாவது, இன்றைய கால சபை ஸ்தாபனங்களை சட்டங்களை பின்பற்றாமல் ஆதி அப்போஸ்தலரின் உபதேச சட்டங்களையே பின்பற்றி கிறிஸ்தவ ஊழியர்கள் ஊழியங்களை நடத்த. அதாவது சபை விட்டு போயிருங்கன்னு நான் சொல்லல, இப்படி சொல்றதுனால இப்ப மொத்தமா காலி பண்ண போறாரு போறீங்க எங்களுக்காக போ அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இப்ப எங்க போறது? சரி அப்படி சரி போக நினைச்சுட்டா எவை இருக்க நமக்கு போறதுக்கு? 2000 வருஷமா நம்ம இயேசுவை தவிர வேற எந்த நாதி இருக்கு நமக்கு? எவை நம்ம பின்பற்ற முடியும்? யார நம்ம போய் அண்டிக்கிற முடியும்? எங்க போய் நமக்கு வாழ முடியும்? இருந்த சமயமே இந்த உபதேசத்துல நீங்க ஆக்கி கொள்ளுங்க. அதனால சாபனங்களை உபதேசங்களை பின்பற்ற. இந்த சாபனங்கள்லாம் இன்னைக்குள்ள சாபனங்கள்லாம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு வரலாறு தெரியும். ஆதி கிறிஸ்தவ உபதேசத்திலிருந்து இவைகள்லாம் வந்ததில்லை. முதலாம் நூற்றாண்டுல சபை தொடங்கப்பட்டது. இயேசு தலைவராக இருந்தாரு. ஆதி அப்போஸ்தலர்கள் அதுக்கு சாட்சியா இருந்தாங்க, அஸ்திபாரமா இருந்தாங்க. அதன் பிறகு அப்படியே சேவான் இறந்தா அப்புறம் கிபி 68 தீர்த்து நாயனால பவுல் சிறைச்சேதம் செய்யப்பட்டான். பேருக்கு தலையில திருமணம் அறியப்பட்டான். கிபி 72 சென்னையிலே தோமா ஈட்டியான குத்தப்பட்டு சேர்த்தான். இப்படி அப்போ சில 12 யாக்கோப்ப பட்டயத்தை வச்சு கொண்டாங்க. அப்போ சில யோகமான நாடு கடத்துறாங்க. இப்படி அந்த இருண்ட காலத்துல எல்லாம் செதறளிக்கப்பட்டு அப்போ சில 8 எல்லாம் செதறி போனாங்கன்னு இருக்கு. அந்த காலகட்டத்துல இருண்ட காலமான நிகழ்ச்சி கிபி 325 கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு அரசே, ரோம அரசே மதம் மாறி இயேசுவை ஏத்துக்கிட்டான். அந்த வரலாறு சொல்றதுக்கு இப்ப டைம் இல்லை. அவை வந்து ஒரு அவங்க பாரம்பரியமே, ரோமர்கள் பாரம்பரியமே அகஸ்துராய காலத்துலதான் இயேசு பிறந்த. அப்போ சொல்ல 2 உலகம் முழுவதும் அவன் ஆண்டுகிட்டு இருந்தான். வரி செலுத்துறதுக்கு அவன் தான். அந்த நேரத்துலதான் இயேசு பிறந்திருக்காரு. கிமு 4 இயேசு பிறக்கும் போது கிமு 4 அதுக்கு முன்னாடியே 2 வந்து 7 சமப்படுத்தி கட்டினதா ரோமா பிரீ ரோம் நகர். அதுல இருந்து அகஸ்தூர் ராயன் வந்தான். அப்புறம் அவன் மத்திய மக தீர்த்து வந்தான். அப்புறம் அப்படியே ராயர்களுடைய ரோமர்களுடைய ஆட்சி தான். நாணயத்துல கூட ரோமர்களுடைய தலை பொறிச்சிருக்கும். ரோமர்கள் தான் இன்னைக்கு அமெரிக்கா சிட்டிசன் மாதிரி ஒரு நல்ல ஒரு ராயலான ஒரு பெரிய அளவோட உலகத்தை ஆண்டாங்க. அந்த காலகட்டத்துல ஒருத்தே மறந்து போனான். கொள்கைகளையும் அப்போ சில கொள்கைகளையும் பழைய ஏற்பாட்டு கொள்கைகளையும் எல்லாம் யூஸ் பண்ணி அரசியல் மாதிரி ஒன்னு ஆரம்பிச்சு ஒன்னு செய்தான். அதுக்கு ஒரு தலைவரை, போப்புன்னு ஒரு தலைவரை ஏற்படுத்தினான். இவன் பேக்கிரவுண்டா இருந்தான். இப்படியே காலகாலமும் அப்படியே வந்துச்சு. அப்புறம் 10th நூற்றாண்டுக்கு பிறகு மார்ட்டின் லூத்தர் என்று, மார்ட்டின் லூத்தர் கிங் என்பது வேற, அது இல்லை, அது ஒரு போதகர். மார்ட்டின் லூத்தர் என்பது அவரும் போதகர் வந்து ஆசி சாமியார். அதுல வந்து படிக்க 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 முற்றிலும் வேதத்துக்கு முரணா செஞ்சுக்கிட்டு இருக்கான். மரியால் வணக்கம், சிலை வழிபாடு, இந்த மாதிரி ஏகப்பட்ட முரண்பாடுகள் வேதத்துக்கு புறம்பா இருக்கிறதுனால, பாவம் மன்னிப்பு சீட்டு கொடுக்கறது இவைகள் முழுவதும் வேதத்துக்கு விரோதமா இருக்கிறதுனால மார்ட்டின் லூதர் எதிர்த்தாரு, புரட்சி செய்தாரு. அவனோட ஏகப்பட்ட கிறிஸ்தவ சேர்ந்து முழுமையா மொத்தமா சேர்ந்து போராடினாங்க போப்பை எதிர்த்து. அதன் பிறகு ஏறக்குறை 26 அந்த போராட்டம் நீடிச்சிச்சு. பிளட் மேரிட்டு ஒரு அம்மா ஏகப்பட்ட கிறிஸ்தவளை கொண்டு குறிச்சாங்க. அதன் பிறகு புரட்டஸ்டாண்ட் என்ற ஒரு அமைப்பு மத உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 16th, 17th, 19th, 20th அந்த மாற்றியுள்ள செஞ்ச ஒரு தப்பு என்னன்னா, அப்படியே அவர் பிரிஞ்சு வந்த உடனே அப்படியே அப்போ சொல்ல சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு அவரை இயேசுவை ஏற்கனவே தலைவராக இருக்காரு, உபதேசம் இருக்காரு, இப்ப நான் சொல்ற மாதிரி அதை மட்டும் பின்பற்றி பேசியிருந்தா இந்த பிரிவினங்கள் தான் வந்திருக்காரு.
ஜெர்மனியில அவன் பேரான ஒரு சபை ஆரம்பிச்சான், லுத்தரன் சபைன்னு சொல்லி. அதான் மார்ட்டின் லூதர், லுத்தரன் சபை, டிஎல்சின்னு சொல்றது. அதுல இருந்து அவனோட சேர்ந்த சிலர் வந்து வேற ஒரு சபை ஆரம்பிச்சான், தென்னிந்தியா திருச்சபைன்னு சொல்லி இந்தியாவில் வந்து. அப்புறம் 19ஆம் நூற்றாண்டுல பெந்தகோஸ் சபைன்னு சொல்லி அன்னைக்கே ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பால்னு சொல்லி ஒரு தீ பெந்தகோஸ், நாங்கதான் ஒரிஜினல் பெந்தகோஸ் சொல்லி சுரோன்ல போய் ஒண்ணு ஆரம்பிச்சான். அப்புறம் செவத்துக்கே சபை, இப்படி எல்லாம் அங்கங்க தலைவர், ஜெயலலிதா, பொருளாளர், எல்லாம் அந்த பழைய கூடி அந்த கதை வந்துருக்காங்க. இப்படி வந்ததுதான், அதனாலதான் ஒரிஜினல் கிறிஸ்தவே என்ற அந்த அப்போது 11-26 உள்ள ஒரிஜினல் கிறிஸ்டின் மாத்திட்டு ஆர்சி கிறிஸ்டின் வாங்க குழக்குது, சிஎஸ்எ கிறிஸ்டின், பெந்தே கொசு கிறிஸ்டின் வருதுல, வாழ் குழைக்குதுல, லுத்தரன் கிறிஸ்டின். அப்ப அந்த கிறிஸ்டின்ல ஒரு வாழ் குழைக்கிற மாதிரி ஒரு கலப்படம், அல்லது ஒரு கலப்போகுது, அல்லது வந்து நெல்பேட்டை சீனி இந்தியாவுக்கு வந்தான் அதிகமா இன்னைக்கு அந்த இழவு தானே இருக்கு இப்ப வரைக்கும். அப்ப எல்லாம் பாத்துக்கு இந்த தலைவர்கள் முழுவதும் இயேசுவ சொல்ற, ஆனா முழுசா சொல்லல, யானையை தலைவர் பார்த்தா கூட ஒரு பக்கம் தலைவி யானை வந்து சோழது மாதிரி இருக்கு வந்து சொல்றாங்க. ஒரு கூப்பிட்ட தலைவி கால தலைவி பார்த்து யானை சோழது அப்படின்னு சொல்றான். இன்னொரு கூப்பிட்டேன் கால தலைவி பார்த்து ஏ கூட்டா போயினேன் யானை வந்து உரல். இன்னொருத்தன் எங்க மால தலைவி பார்த்தியே ரெண்டு பேரும் கூட்டா பையங்க யானை வந்து சாட்ட. இன்னொருத்தன் முதுமல தலைவி பார்த்து மூணு பேரும் கூட்டா பையங்களா சோறு மாதிரி இருக்கடா இதாண்டா யானை. மூணு பேர் சொன்னது உண்மை, ஆனா முழுசா சொல்லல. அதே பகுதிய தலைவி பார்த்து சொன்னான், கண் கண் திறந்தவன் சொன்னான், இந்த நாலு நேர்ந்ததான் யானை. அல்லேலூயா. அது மாதிரி ஒவ்வொருவரும் ஒரு வசனத்தை குடிச்சிட்டு ஒரு சபை, ஒரு உபதேசம் சொல்லிட்டு ஒரு சபை, ஒரு சின்னது இப்படி இப்படி போச்சு. இப்ப நாசமா போயிடுச்சு. இப்ப நாம அதெல்லாம் இணைஞ்சு சகல ஜாதிகளையும் சீசராக்கி ஒரே கண்ட்ரோல்ல இயேசு அன்னைக்கு சொன்னாரு. அந்த இதுக்கு திரும்ப நம்ம வந்து எல்லா போதகர்களும் உபதேச சத்தியத்துக்கு வாங்க. இந்த உபதேசம் யாவருக்கும் பொதுவானது. இயேசு நமக்கு எல்லாருக்கும் தலைவரா இருக்காரு. பரலோகத்துக்கு போய் எவன் அந்தந்த சபையை சேர்ந்தவர்கள் சொல்ல முடியும்? என் பிதா வீட்டுல அநேக வாசகங்கள்ல அநேக சபையெல்லாம் இருக்கு. சமூக சங்க சபை ஒண்ணுதான், தலைவர் ஒருவர் தான், பிதா ஒருவர் தான். அப்படி இருக்கும் போது அங்க போய் இந்த பப்பு வேகாது ராஜா, இங்கே நீ சீர்பட்டா தான் அங்க நீ போக முடியும். ஒரு பாஸ்டருக்கு பாஸ்டர் திரும்பி பார்த்தா எதிரிய பாக்குற மாதிரி போயிட்டு இருக்காரு. தோத்திரம் கூட சொல்லாம ஒரு இந்துக்கு இருக்கிற ஒரு அக்கறை, ஒரு உலக பிரதமர் இருக்கிற ஒரு பாசம் கூட கிறிஸ்தவ விசுவாசிக்கு இல்ல, பாசம் கிடையாது. இது எப்படி பண்றதுக்கு போவா? நீ ஆயிரம் பாட்டு பாடினாலும் ஆயிரம் நீ ஆட்டம் போட்டாலும் ஒரு காலம் உங்களை அறிய அக்கிரம ஜெயிக்காரு என்னை விட அகற்றுப்போங்கன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லிடுவார். அப்போ சில மத்திய 7:22-23 சொன்னவங்க எல்லாம் யாரு? விசாரி சொல்றேன், பெரிய பெரிய ரெவரண்ட் போதவர்கள் தான் மாட்ட போறான். 1 Peter 4:17 தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டுல முதல்ல தொடங்கும். சுவிசேஷம் கீழ்படியாத முடிவு என்னமா இருக்கும்? நீங்க சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமானபடி பிரபஞ்சத்தின் தேவனான மனதை கூடாக்கிட்டான்னு சொல்லி 2 Corinthians 4:4 இருக்கு. அதனால இந்த சுவிசேஷ வெளிச்சம் தான். இந்த வெளிச்சம் இல்லாவிட்டா நீ என்னடா நீ ஊழியம் செய்ய போற, என்ன சபை நடத்த போற? தயவு செய்து அந்த சாபன கொள்கைகளை பற்றி மேற்கோ பாராட்டாம வசனத்தை வசனம் அந்த சாபனத்தில் நம்ம இருந்ததுனால நமக்கு என்ன பாதிப்பும் உள்ளாகி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சில உதாரணம் சொல்றேன். இந்த திருவிருந்து என்ற வார்த்தை பைபிள்ல இல்லை. நம்ம சொல்றோம் திருவிருந்து கொடுங்க, திருவிருந்து கொடுங்க, திருவிருந்துன்னே இல்லையா? அப்புறம் வந்து அப்பா என்னது பொது நன்மைன்னு சொல்றாங்க, அப்புறம் நற்கரணைன்னு சொல்றாங்க, ராபோஜனம் என்ற வார்த்தை வருது சொல்றானே. அவனாவது
அது வசனத்தை போ அதே மாதிரி திருத்துவம் பைபிள் இல்லை இந்த திருத்துவம் திருத்தம்னு சொல்றான். இந்த மாதிரி நிறைய உதாரணம் சொல்லுங்க, அப்படி நீங்களே புரிஞ்சுக்கீங்க. நிறைய விஷயம் இந்த கலப்படமாயிருக்கு, இணைக்கப்பட்டிருக்கு, சொருவி இருக்கு, பக்க விலையா நுழைஞ்சிருக்காங்க, இருக்கு. காரணம் கேட்டா எங்க சாதனம் அப்படி, எங்க உபதேசம் அப்படி. போதகுரு ஆண்டவர் வாங்கி நானே உங்க கால்களை கழுவி உண்டானா, நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்கன்னு சொல்லி படிச்சு படிச்சு சொன்னாரு. எவன் கேட்கிறான் அதெல்லாம் எங்க சாபனை கட்ட உபதேசம் கிடையாது. அப்ப ஏசு சொல்றதெல்லாம் மனுஷனா தெரியலையா? அவரு ஏசு சொல்லியிருக்காரு, அதுவும் அவங்க தெரியலையா? எங்க சாபனத்துல அப்ப சாபனத்துக்கு போய் தானே அதான் பின்பற்றான், ஏசுவ விட்டுறான், ஏசுவ ரெண்டாவது இடத்துல வைக்கிறான், சாபனத்தை முதல்ல வைக்கிறான். அதனால இந்த சாபனம் முழுவதும் மாற்றிடுவதற்கு பிரிஞ்ச ஒரு குட்டை எழுவது உள்ள மட்டைங்க, கழுத மட்டையில மூணு விட்டா பெண் விட்டா நாயா இருக்கு. அதனால இவங்க குப்பையில குறுக்கி குப்பையில போட்டு இயேசுவையே பின்பற்ற அப்போ சில சட்டங்களை பின்பற்றுங்க. அந்த சட்டங்கள் என்ன வார்த்தைகள்னா அன்னைக்குள்ள சபை பெருகிச்சு. அப்போ சில 16 சில வசனம் மட்டும் படிங்க. அப்போ சில 16 அப்போ சில 16 4-5 படிங்க, எடுத்து அவங்க டக்கு டக்கு படிங்க. அவர்கள் பட்டணந்தோறும் போகும்போது எருசலேமிற்கும் அப்போஸ்தலர்களாலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு அந்த சபைகளுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் அந்த சபைகள் விசுவாசத்தில் சிறப்பட்டு எண்ணிக்கையில் இல்ல, விசுவாசத்தில் சிறப்பட்டு பெறுகிறார். இன்னைக்கு எண்ணிக்கை பெறுகிறதுக்கு தான் ஆசையா இருக்க, விசுவாசத்துல உபதேசத்துல பெறுகிற மாதிரி தெரியல. அப்படி சொன்னா ஆள் வராது, கூட்டம் போயிடுவான் சொல்லி ஏதோ இருக்கிற வரைக்கும் கொட்டடிச்சு போவோம் சொல்லி ஆள் கூட்டம் சேர்ந்தா போதும்னு நினைக்கிறான். அவன் வயிறு தேவன், அவனுக்கு வயிறு தேவன் முடிவு அழிவுன்னு சொல்லி பிலிப்பியர் 3 19 இருக்கு. அதுல 18 பார்க்கும் போது அநேகர் நேர்மொழியா நடக்கிறார்கள். அவன் கிறிஸ்தியன் சிலுவைக்கு பக்கத்து இருந்து அநேக முறை சொன்னேன், இப்ப கண்ணீரோடு சொல்றேன்னு சொன்னான். பவுல் இயேசுக்கு பகைஞ்சர் இல்ல, சிலுவைக்கு பகைஞ்சர். இயேசு வேணும், சிலுவை மட்டும் வேணும். சிலுவைன்னா பாடு, உண்மையா பேசுனா எது நீ சத்தியத்தை சொல்றதுனால சத்ருவாலயம் மாதிரி சத்தியத்தை சொன்னா கூட்டம் கூடாது, ஆள் வராது. இதெல்லாம் தெரிஞ்ச தெரியாத மாதிரி, அறிஞ்சும் அறியாத மாதிரி அப்படியே தூங்குற மாதிரி நடிப்பு. இந்த மாதிரி சேரும் போது எங்க கூட்டம் வரும், எங்க காசு போடுமா? ஏசு நினைச்சிருந்தா ஊழிய தொடங்கும் போதே கோடீஸ்வரன் ஆகிருப்பாரு. உலக கோடீஸ்வரன் தொடங்கும் போதே 4 மத்தியில பிசாசி ஆரம்பத்திலே வந்துட்டான். ஏ உனக்கு என்னையா, உனக்கு என்ன படம் தானே உலகம் முழுவதும் தர்றேன் போ, என் காலில் மட்டும் விழுந்துரு. இதான் நிபந்தனை. ஒரு கோட்டுக்காக ஒரு பிரியாணி போட்டதுக்காக ஓட்டு போடுற ஜலம், ஒரு பேக்குக்காக ஒரு சாப்பாட்டுக்காக முந்தி அடிச்சு ஓடக்கூடிய இந்த மக்கள் உபதேசத்தை கவலை இல்லாம சம்பளம் கொடுத்தா போதும் நாள் இருக்கிறது. ஒரு தடவை என்ன சாத்தானே 1000 தடவை விடுகிற பாட்டு சொல்லி விழுந்திருப்பான். ஏசு அப்பாலவா சாத்தானே, ஒரு தேவராகி கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயேன்னு மத்திய 4 கடிந்து கொண்டார். அது வரைக்கும் பிசாசி கூட பொறுமையா தான் பேசிட்டு இருந்தாரு. அந்த வார்த்தையால அவர் தாக்க முடியல, அப்பளவோ சாத்தானே சொல்லி வந்தார், தோப்பிட்டார். அன்னைக்கே கோடீஸ்வரன் ஆகிட்டார். அதன் பிறகு ஊழியத்தை தொடங்கும் போது ஒரு பணக்காரங்களை வச்சு, ஒரு பெரிய பெரிய அதிகாரிகள் வச்சு, இவர் பொன்னாடைய போட்டு பூமாலையை போட்டு ஒரு பணக்காரங்க முதன்மையா வச்சு தொடங்குறான். இன்னைக்கு இயேசு ஆரம்பத்திலேயே ஐசீர்வாதங்களே உங்களுக்கு ஐயோ எவட்டா காணி கொடுப்பான், தரித்திரனாகி நீங்க பாக்கி தரித்திர என்னத்தை கொடுப்பான். அவன் புருஷகமே ஊழியமே புரட்சிகரமானது வித்தியாசமானது. ஐசிர்வாங்க பரலோகத்து போது அறிந்தே சொன்ன. அப்புறம் அக்குவரையா செய்யும் போது சாப்பிட்ட புரோகிதர் மட்டும் 5000, ஒரு தடவை 4000 காணி எடுத்தாலே இப்ப அன்னைக்கே கோடி சோறு ஆயிருப்ப. மொத காணிக்க 5000 பேர்ல பொம்பளைகளை பிள்ளைகள் எடுத்துக்கிட்டா 20,000 பேர் அன்னைக்குள்ள பெரிய அமௌண்ட் வந்திருக்கு. ஒரு தடவை காணிக்கிறது இருந்தா ஏசுக்கும் தெரியல, சீசர்களும் எவனும் சொல்லல, ரெண்டாவது ஆள் சுதாரிச்சாங்களா அவனும் இல்ல. அந்த எண்ணமே இல்லையா அவங்களுக்கு. ஊழியத்துக்கு போகும்போது பணத்தை பையன் கொண்டு போகாதீங்கன்னு சொல்லி மத்திய 10 சத்தம் போடுறாரு.
ரிட்டர்ன்ல வரும்போது ஏதாவது குறை இருந்ததான்னு கேக்குறாரு. லிஸ்ட் கொடுத்தாங்க. ஆமா ஆண்டவரே, இன்னைக்குள்ளவே 1000 பொய்ய சொல்லிக்காரு, சீட்டை கொடுத்து வாங்கலாம், ஒரு குறையும் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால பணத்தை கொடுத்து ஊழியம் செய்யறதல்ல, பணத்தை கோழிச்சு வரனா கொள்ளை அடிச்சு ஊழியம் செய்யறதல்ல. அன்னைக்குள்ள அப்போஸ்தலர்கள் வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்துல இல்ல, உள்ள தெரிஞ்ச இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடறான்னு சொல்லி அப்போஸ்தலர் 3 அதிகாரத்துல சொன்னாங்க. இன்னைக்கு வெள்ளியும் பொண்ணும் இருக்கு, இயேசுவின் நாமம் இல்ல, அப்படியே மாறிடுச்சு. தங்க கட்டியில் எதுக்குடா உனக்கு கோடிக்கணக்கான பணம், எதுக்கு ஒரு ஊழியர், ஒரு போதகருக்கு நீ டிபார்ட்மெண்ட் நடத்திட்டு போ, உலக பிராரம்பம் ஏதாவது பிசினஸ் செஞ்சுட்டு போ, பாஸ்டர் ஏன் சொல்ற, மத்தே 6:24 உனக்கு தெரியலையா, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது, உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனால் உங்களால் கூடாதுன்னு சொல்ற, முடியாதுன்னு சொல்லல, முடிய முடிஞ்சாலும் செஞ்சுட்டு இருக்கான், கூடாதுன்னு சொல்ற. மார்க் 9:38 நம்மை பின்பற்றாத ஒருவன், நம்மை பின்பற்றாத ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசு நடத்தி ஒழுங்கைய தடுக்குவான்னு கேக்குறாங்க. தடுக்காதையா, என் நம்ம நாமத்துல சொல்றான், என் நாமத்தினால செய்யல, அங்கீகரிக்கல, அனுமதிக்கல. நீங்க அந்த எத்தனையோ புரியும், அங்கீகரிக்கப்படல, அனுமதிக்கிறார். எதுக்கு? மன விரும்புறதுக்குதான். அப்போ சொல்ற வந்து காலத்துல 7 சபைகள் வெளிப்படுத்துற விஷயத்துல, 2 அதிகாரம் 3 அதிகாரத்துல 7 சபைகள்ல 5 சபைகளுக்கு கர்த்தர் சொல்ல போற ஊழியக்காரன மனம் திரும்பு தான் சொல்றாரு. புது வருஷத்துல கிடைச்ச பெரிய பொக்கிஷமா நினைச்சுக்கோங்க, யூடியூப்ல டைப் படிச்சு பாருங்க. அதனால சாவரங்கள் சட்டங்களை இதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு வசனம் படிங்க, 2 தீமோத்தேயு 1:13. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடு அன்போடும் இதயத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை பின்பற்று. அல்லேலூயா. ஆரோக்கியமான சட்டம், மோசேயின் சட்டம் இல்ல, பழைய ஏற்பாடு சட்டம் இல்ல, அப்போஸ்தலர் சட்டம் இது. தயவு செய்து உங்களை பாத்துக்கிங்க, சாபத்தோடு போயிடாதீங்க, சபையை விட்டு போயிடாதீங்க, எங்கேயும் ராஜினாமாலாம் பண்ண வேண்டாம். இருக்கிற இடத்திலேயே இந்த உபதேசத்தை வந்து செய். ஏன் குற்றச்சாட்ட முடியும் உங்களை? இயேசுவின் உபதேசத்தை கரெக்டா நடத்துறீங்களே, உங்களை ஒதுக்குறேன்னு சொல்ல முடியும் உங்களை? ஒண்ணு மணந்து இருப்பான், இல்லாட்டா மன்னிப்பு கேட்பான், இல்லாட்டா அவன் திருந்துவான். பொறுச்சு வீரலாம் அங்கேயே நில்லு. எவனை போய் எப்ப பின்பற்ற முடியும்? எவன் இருக்கா நமக்கு? நான் இந்த உலகத்துல யார், எந்த தலைவரை பின்பற்ற முடியும்? அதனால அப்போ சில நுண்பங்களை, உபதேசங்களை நீங்க உள்வாங்கி உங்க சபையிலேயே இந்த ஊழியத்தை மாத்தி செய்யுங்க. மலைய மாத்தி போகுங்க, அதே கடல் தான், மாத்துங்க மலைய. அல்லேலூயா. 5வது சொல்லி முடிக்கிறேன். கிறிஸ்தவர்களின் தலைமை சர்வ சங்கமும் அவர்களின் குடியிருப்பும் பிதாவாகி தேவன் இருக்கும் பரலோகமே ஆகும். கேட்டாப்ஸ் நமக்கு பரலோகம் தான், பாட்டு பாடுறது இல்ல, பரலோகம் தான் பாட்டு பாடுறானே, நிக்கா டான்ஸ் ஆடுறானே, அவனை பார்த்தா அப்படி தெரியுதா? பரலோகமே பரலோகத்தை சொல்றதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? பரலோகம் வார்த்தையே வரலையே, பரலோகம் என்ற வார்த்தையே வரலையே. செப குவிப்புன்னு கேட்டா மளிகை சாமான லிஸ்ட் மாதிரி கேள்வி கொடுக்குறான். என்னடான்னு கேட்டா தலைவலி, காற்று வலி, குழந்தை தரணும், கடை வாங்கிச்சு, வீடு கட்டணும், இடம் வாங்கணும், எல்லாம் இம்மைக்காக அஞ்சாளிகளை போலதான் செஞ்சு வச்சுக்கிட்டாங்க. எவனால் பரவது போறோம்னு எவனா துப்பு இருக்கா, எவனால் அந்த நினைப்பு இருக்கா? ஏன் போத ஏசு சொன்ன முத பிரசங்கம் மனதிரும்பும் பரவோம், மனதிரும்பும் பரவோம். இதுதான் அப்போ சொன்ன காரியமும் அதான். அப்போ சொல்ல 2வது அதிகாரத்துல 37ல குத்தப்பட்டு கேட்கிறாங்க, சகோதரே நாங்க என்ன செய்யணும்னு சொல்லும் போது 38ல நீங்கள் ஒவ்வொருவரும் மணந்துருக்கீங்க. முதல்ல மணந்தா இன்னைக்கு சபையில் மணந்துருப்பதை பத்தி சொல்றது எங்க?
பரலோகத்துக்கு ஜனங்களை சேர்ப்போம். சென்னை குறிச்சு எங்கிட்டோ இருக்கிறவனுக்கு எனக்கு பாரம் இருக்குமா, அவங்களுக்கு அதிகமா பாரம் இருக்கணும். இந்த சென்னைக்காக அப்போ சொல்ல தோமாவையே இயேசு அனுப்பி பெத்த சாட்சியா மறுக்க மறைக்க வச்சாங்க. சென்னைக்கு வர்றாங்கல்லாம் பிள்ளைகள்லாம் வர்றான், தோமா மட்டும் மறிக்க வந்தான். யோவான் 11:26 திரும்பி என்னப்பட்ட தோமா மற்ற சிசுகளை பார்த்து அவனோடு உன்னை மறிக்கும்படி போவோம் வாருங்கள், சம்பாதிக்கும்படி போவோம் வாருங்கள், இல்லை பிழைக்கும்படி போவோம், கார் வாங்குவோம், பக்கலா வாங்குவோம், 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 இல்லை மறிக்கும்படி போவோம் வாருங்கள் சொன்னபடியே செத்தாரா இல்லையா? தாயா ஒரு சீசன், இதாயா ஒரு அப்போ சொல்றேன், இவன் தாயா ஊழியக்காரன். அவனோட நம்ம சேரும் போது பூவோட நாலு சேர்ந்தா நாலும் மலம் பெறும். நம்ம எல்லாம் நாலு நார பையன் சொல்லுங்களேன், நார அந்த பூவோட சேரும் போது நமக்கு கொஞ்சம் வாசனை வீசும். ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசுவோட சேர்ந்ததுனால அவங்க இயேசுவை போல மக்கள் பார்த்தாங்க. இன்னைக்கு இந்த உபதேசத்தை நம்ம உட்கொண்டு உள்வாங்கி செயல்பட்டா இந்தியா தேசம் மட்டும் இல்ல, சென்னையிலிருந்து ஒரு எழுப்பு இருந்தாங்க இந்தியா அதனாலதான் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் தமிழ்ல தான் தரங்கம்பாடியில சீகன் பால்கையா புதிய ஏற்பாட மொழிபெயர்த்த தமிழ் சிறப்பு மிக அருமையானது. இந்த வீடியோக்குள்ள தொடர்ந்து பாருங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து நம்ம சந்திப்போம். உலகில் உள்ள 5 கண்ட ஆதி கிறிஸ்தவர்களின் 5 விதமான கொள்கைகளை சுருக்கமா சொல்லியிருக்கிறேன். இதை தொடர்ந்து இத வர நாட்களை விருத்தி பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்படி